பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களோட பாஸ்மதி ரைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் இப்படி ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க என்ன காஞ்சிருச்சு. இதில் இந்த ஸ்பைசஸ் போட்டுடலாம். இதை நல்லா பொரியட்டும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வக்கலக்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு ஒரு வெங்காயம் போதும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு புதினா இலையை ஆட் பண்ணணும். பாதி வதங்கிருச்சு. இப்போ புதினா இலையை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் புதினா இலை வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பாருங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஒரு கப் வாழைத்தண்டை இதில் போட்டுருவேன். இதை நல்லா கிளறி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ் போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸுக்கு எப்போதுமே தண்ணி ஊற வச்சுருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விடுவேன். நான் அதே மாதிரி அளந்து வச்சுருக்கிறேன். 20 நிமிஷம் காமன் நேரம். நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டிங்கன்னா அப்படி செய்யணும். இல்லைன்னா எப்போதும் போல் 1க்கு 2 தண்ணி ஊற்றுங்க பாஸ்மதி ரைஸுக்கு. ஊற வச்சுருந்தா 1.5 ஊற்றினா போதும் 1 கிளாஸ் ரைஸுக்கு. ஊற வைக்கலைன்னா 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 போடணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் இந்த ரைஸ் எல்லாம் இப்போ குக்கரில் போட்டுட்டேன். அந்த நம்ம ஊற வச்ச தண்ணி எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. இப்போ கிளறிட்டு தண்ணி ஆட் பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பெல்லாம் போட்டாச்சு தேவையான. இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். நான் தண்ணி பாதி தேங்காய் பால் பாதி எடுத்திருக்கேன். இப்போ 1 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கு 1.5 கிளாஸில் பாதி தேங்காய் பால், 1.5 கிளாஸ் தண்ணியில் பாதி தேங்காய் பால், மீதி பாதி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு இங்கே குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டிங்கனாலே போதும். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது காலையில் நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாழைத்தண்டு மட்டும் நறுக்கினா போதும். அரிசி ஊற வச்சுட்டு தாளிக்க வேண்டியதான் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு மிளகாய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே போதுமானது குழந்தைங்களுக்கு. இப்போ கிளறியாச்சு. இப்போ ஒரு விசில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம சாதம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஸ்ரீ மகாராஜா கிச்சனோட கரம் மசாலா. ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு விசில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஒரு விசில் தான் விட்டேன். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் பாஸ்மதி ரைஸ். இதை அப்படியே கிளறாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்விங் கப் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் சர்விங் கப்பு மாற்றிட்டேன். வாழைத்தண்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு விசில் தான் விட்டேன். ரொம்ப எளிமையான ரெசிபிங்க இது. இதை ரைத்தாவோட சாப்பிட்லாம், இல்லை எந்த கிரேவினாலும் சாப்பிட்லாம். நான் பன்னீர் மசாலா வச்சுருக்கேன், அது கூட சேர்த்து சாப்பிட்லான்னு வச்சுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீ மகாராஜ்.